ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பீஃப் போன் மேரோ பற்றி தான். பீஃப் போன் மேரோ பற்றினா வேறு ஒன்றும் இல்லைங்க, நல்லி எலும்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லி எலும்பு எவ்வளோ நம்ம டாக்ஸ்க்கு ரொம்ப நல்லது, அது எவ்வளோ நாள் எத்தனை தடவை நம்ம கொடுக்கலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, நம்ம டாக்ஸோட டீத்துக்கு அது நல்லதா இல்லையான்றதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக இந்த இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீஃப் போன் மேரோ வந்து ரொம்ப நல்லதா, கண்டிப்பாக நல்லதுங்க. இட்ஸ் ஃபுல் ஆஃப் வேல்யூபிள் நியூட்ரியன்ஸ். என்ன மாதிரினா பாஸ்பரஸ் அண்ட் கால்சியம், நிறைய பாஸ்பரஸும் கால்சியமும் அதில் இருக்குது. எப்போவுமே போன்ஸ் அண்ட் போன் மேரோஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் யுவர் பெட்ஸ் டயட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் பெட்ஸோட டயட்டில் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆஃபனாக நீங்கள் அதை கொடுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஷிட்சு வச்சுருக்கிறதுனால நான் வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறேன். மேபி உங்ககிட்ட பெரிய ப்ரீடோ இல்லை மீடியம் சைஸ் ப்ரீடோ இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர் அட்வைஸோட வீக்லி ட்வைஸ் ஆர் வீக்லி த்ரைஸ் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கலந்து பேசி கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் போன் மேரோ வாங்கி எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கலாம். போன் மேரோ ஃப்ரிட்ஜில் ஒரு 3-4 days தான் வைக்கணும். இப்போ எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மஞ்சத்தூளை அலசிட்டு அதில் வந்து குக்கரில் போட்டு லைட்டாக உப்பும் அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூளும் போட்டு சூப்பாகவும் கொடுக்கலாம். அது சூப்பு குடித்த பிறகு நீங்கள் வந்து அதை ட்ரீட்டாகவும் கொடுக்கலாம் டாக்ஸ்க்கு. இந்த போன் மேரோ வந்து டாகோட டீத்துக்கு ரொம்ப நல்லதான்னு கேட்டிங்கன்னா, இது என்னோட பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத ஒன்று. பிகாஸ் அது வந்து டீத்தை க்ளீன் பண்ண போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல, அந்த ஜா பெருசாக்குறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் ஹம்பக்கு. நீங்கள் வந்து இது கொடுக்கலாம், சும்மா ட்ரீட்டாக கொடுக்கலாம். டாக்ஸ் லவ் போன்ஸ் இல்லையா, அதனால் ட்ரீட்டாக கொடுக்கலாம். மேபி டாய் பிரீட்ஸ்க்குலாம் நீங்கள் கொடுக்க வேணாம், பிகாஸ் அது ஏதாவது போய் அடைச்சிக்கிச்சுன்னா சீரியஸ்லி ஏதாவது காஸ் ஏதாவது ஆகும், அதனால் நீங்கள் அது கொடுக்க வேணாம். மீடியம் டாக்ஸ் பெரிய டாக்ஸ்க்கு சும்மா ட்ரீட் மாதிரி கொடுக்கலாம், அதுவும் அது வாய் சைஸோட சின்ன சைஸாக கொடுங்க, தட் இஸ் குட். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் இம்ப்ரூவ்ஸ் த ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் போன்ஸ் அண்ட் ஸ்கின். ஸ்கின்னுக்கும் போன்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. இது வந்து எப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி வியாதியிலேருந்துலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி போன் மேரோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின் எல்லாம் வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்கம், ஜாயிண்ட்டில் இருக்க வீக்கத்தெல்லாம் நல்லாவே குறைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் போன் மேரோ வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்ஸ்க்கு கொடுக்கலாம், அது ரொம்பவே நல்லது. இதனால் டாகோட டீத்து க்ளீன் ஆகுமா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுங்க. இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.